ப்ரைஸ் லார்ட் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை அனைவரையும் இந்த புதிய சீரீஸுக்கு வெல்கம் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகையை பற்றி நம்ம படிக்கிறோம், சரிங்களா? நம்ம மினிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த மெயின் சப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கம்மிங். வி ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவருடைய செகண்ட் கம்மிங், அவருடைய வருகிற நேரம் வந்து போச்சு, சரிங்களா? இப்போ ரொம்ப சீக்கிரத்தில் அவருடைய கிங்டம் இந்த உலகத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னால் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார், சரிங்களா? நம்ம வந்து ஒரு அன்ப்ரிப்பேர்ட் பர்சனாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து ப்ரிப்பரேஷனோட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கன்ட் பி லைக் அ மேரேஜ், சரிங்களா? இட்ஸ் கன்ட் பி அ மேரேஜ். அது என்னென்னா ஒரு ஒரு பிரைட் அண்ட் பிரைட் க்ரூம், ஓகே? அவங்க லைஃப் டைமில் ஒரு மேஜர் டெசிஷன் வந்து அவங்க மேரேஜ் தான், சரிங்களா? ஒரு பர்சனுடைய மேஜர் டெசிஷன், ஒரு லைஃப் டைமில் எடுக்கிற மேஜர் டெசிஷன் வந்து எந்த பர்சன் அவங்க வந்து மேரி பண்ண போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அக்கேஷனுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க பாருங்க, ரொம்ப பயங்கரமான ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய மணவாளன், சரிங்களா? நம்ம தான் சபையான நாமோ மணவாட்டி, சரிங்களா? அதனால் நம்ம அந்த மணவாளனை எதிர்பார்க்குறோம், சரிங்களா? ஒரு ஒரு மேரேஜ், நம்மளுக்கு வந்து ஒரு மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆர்வமாக நம்ம இருக்கணும் பாருங்க, சரிங்களா? நிறைய பேர் அந்த ஆர்வத்தை காட்ட மாட்டேன்றாங்க, ஓகே? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பட் அந்த ஆர்வம் ரொம்ப அது அந்தளவுக்கு நான் பார்க்க முடியல. ஆனால் நம்ம மினிஸ்ட்ரியில் அது நம்ம ரொம்ப ஆர்வமாக எப்போ மணவாளன் வரப்புறார், எப்படி வருவார், எங்கே வருவார், என்ன மாதிரி வருவார் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம படிக்கிற ஒரு மக்களாக இருக்கிறோம். நீங்களும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச், சரிங்களா? இது வந்து கடவுள் உங்களை தான் ஆசீர்வதிப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த ஆர்வம் இருக்குது, உங்களுக்கும் உங்கள் அந்த ஆர்வம் இருக்குது. அவர் எப்படி வர போகிறார், எப்படி என்ன மாதிரி வரப்போகிறார், எந்த சூழ்நிலையில் வருவார், அவர் வருகையில் எப்படி இருக்கும், நம்மலாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள் இருக்குது. அவருடைய ரெண்டாம் வருகையை புரிஞ்சுக்கணும்னா இந்த பைபிள் முழுவதும் ஓரளவுக்காவது நம்மளுக்கு அந்த அவுட்லைனாவது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, சரிங்களா? அவருடைய வருகையில் அவர் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அது என்னன்னா இஸ்ரவேல், சரிங்களா? அந்த இஸ்ரேல் அப்படின்ற அந்த நாடு சென்டராக இருக்குது இஸ்ரேல். அதுலேயும் இன்னும் ரொம்ப நல்லா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம், சரிங்களா? அது ஏன் அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரியில், ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், இந்த பைபிளிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். கிரைஸ்ட் வரதுக்கு முன்னால் பிஃபோர் த சர்ச் ஏஜ் இஸ்ரேல் அண்ட் ஜெருசலேம்ல சென்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிக் சர்ச் ஏஜ், ஒரு லாங் சர்ச் ஏஜ் வந்துச்சு, ஒரு 2000 இயர் கேப் வந்துச்சு. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து திரும்பி வர சூழ்நிலை வந்து போச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன இங்கே பூமியில் வரும்போது எங்கே வருவார் தெரியுங்களா? ஜெருசலேமில் தான் வரப்போகிறார். அவருடைய த்ரோன் வந்து ஜெருசலேமில் தான் இருக்க போகுது. இந்த இந்த பூமியில் இருக்கிற அந்த த்ரோன் வந்து ஜெருசலேமில் இருக்க போகுது. அவர் வந்து ஜெருசலேம்லேருந்து ராஜாவாக ஆள போகிறார். இந்த உலகத்தை ஜெருசலேம்லேருந்து ராஜாவாக ஆள போகிறார். அதனால் நம்ம ஜெருசலேம் அது வேற ஒரு கண்ட்ரிங் பிரதர். நம்ம வந்து இந்தியர்கள், நம்ம வந்து இந்த நாட்டார்கள், அந்த நாட்டார்கள், நம்ம வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்ம கிறிஸ்தவர்கள், அவங்க வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம், சரிங்களா? நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம், நம்ம எங்கேருந்து வந்தோம், கிறிஸ்தவர்கள்ன்றது என்ன முதல்ல, சரிங்களா? அதோடைய ரூட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல் தான் அந்த ரூட்டு, சரிங்களா? அதை மறந்துடக்கூடாதுன்ட்டு பால் எழுதுறார். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்றது மறந்துடாதீங்க. ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்துவ மறுதளித்ததுனால அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஆளுங்கன்ற ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அந்த டைம்லேயே இருந்தது, பால் அந்த லெட்டர்ஸை எழுதும் போது அந்த டைமில் இருந்ததுனால பால் சொல்கிறாரு, தயவுசெய்து வந்து நீங்கள் ரைட்டு தான், அவங்க வந்து மறுதிச்சிட்டாங்க, எல்லாம் ரைட்டு, ஆனால் நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுடைய ரூட்ஸ் என்னான்றதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜூவிஷ் ரூட்ஸ், சரிங்களா? ஜூவிஷ் ரூட்ஸ், இஸ்ரேலுடைய ரூட்ஸ், சரிங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து ஒரு யூதர், யூதருடைய ராஜா. எல்லா அப்போசல், 12 அப்போசல்ஸும் யூதர்கள். இதுக்கு முன்னாடி இந்த ப்ராஃபட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய ப்ராஃபட்ஸ் தான், சரிங்களா? மோசஸ், ஆப்ரஹாம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாமே வந்து அந்த இஸ்ரேலுன்ற அந்த நேஷனை உருவாக்குறார் ஆண்டவர், சரிங்களா? ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ், சரிங்களா? ஒரே ஒரு பர்சனுக்கு ப்ராமிஸ் பண்ணார்,
ஒரே ஒரு பர்சனுக்கு இந்த மோசமான இந்த உலகத்தில் இருந்து செலக்ட் பண்ணி ஒரே ஒரு பர்சனுக்கு கிட்ட சொல்லார், ஆப்ரஹாம் நீ என்னை ஃபாலோ பண்ண, நான் சொல்கிறத நீ கேளு, நான் அவனை ஒரு மிகப்பெரிய தேசமாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அந்த ஆப்ரஹாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆப்ரஹாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்படிஞ்சு அவர் வந்து செயல்பட்டதுனால எவ்வளோ பெரிய ஒரு நேஷன் உருவானது, ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷன் உருவானது. அந்த நேஷன், அந்த தேசம் கர்த்தருடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 2000 வருஷமாக அந்த நேஷன் இல்லை. அந்த நேஷன் மறுபடியும் இந்த உலகத்தில் வந்துச்சு 1948ல். ஒரே ஒரு நாள் ஒரு டிக்ளரேஷன், சரிங்களா, லீக் ஆஃப் நேஷன்ஸில் ஒரே ஒரு டிக்ளரேஷன் பண்ணாங்க. அந்த வேர்ல்டு வார் டூவில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யூதர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் ஜூஸை வந்து மெசக்கர் பண்ணாங்க, ரொம்ப மோசமான முறையில் சாகடிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களுக்குன்னு ஒரு நேஷன் வேணும், ஒரு தேசம் வேணும்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸில் எல்லா நேஷனும் ஒன்றா சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இமீடியட்டாக இஸ்ரேலுன்றது 2500 வருஷத்துக்கு அப்புறம் இஸ்ரேலுன்ற ஒரு நாடு இந்த பூமியில் வந்தது. அது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள், சரிங்களா, அது மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். அதனால் பாருங்கள், இஸ்ரவேல், அந்த இஸ்ரேல் அப்படின்ற நாடு சென்டர், ஓகேங்களா. தயவுசெய்து அதை மறந்துட வேண்டாம். இஸ்ரேலுடைய கல்ச்சர் நம்மளுக்கு தெரியணும், ஓகே, அதோடைய சயின்ஸ் அண்ட் சிம்பாலஜிஸ் நம்மளுக்கு தெரியணும். அதில் தான் ஆண்டவருடைய மெசேஜ் நிறையா இருக்குது. அந்த அவருடைய மெசேஜ், அவருடைய அவரை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கல்ச்சரை நம்ம அப்சர்வ் பண்ணணும். பைபிளில் இருக்குது, சரிங்களா, அதை நம்ம படித்தோம்னாலே நம்மளுக்கு அவருடைய மெசேஜ் வந்து இன்னும் கிளியராக நம்மளுக்கு புரியும். மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், சாட்டர்டே 7 o'clock, எவ்ரி சாட்டர்டே 7 o'clock கூகுள் மீட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.